வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழர் சேனல்ல பார்க்க போறது என்னன்னா, பானிபூரியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பாணி, அதாவது அந்த ரசம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல என்ன ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இதுல பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே உடலுக்கு வந்து நிறைய, அதாவது ஜீரண கோளாறு பிரச்சனையில இருந்து நம்மள தடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை வந்து எப்படி வீட்டில் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழர் சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ள மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம். இதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வந்து நான் வந்து இதில் சேர்த்துட்டேன், அதாவது மிக்சியில். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு மைய அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுக்கிடையில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை நல்லா வந்து கரைச்சி எடுத்து அது கூட சேர்த்துங்க. நிறைய சேர்த்த வேண்டாம், மீடியமாக சேர்த்துனா போதுமானது. இப்போ இது கூட சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன், தேவைப்பட்டால் போட்டுக்கங்க, பிடிக்கல அப்படின்னா விட்டுறலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இது வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு, அந்த பானிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது கூட காரத்துக்கு மிளகாய், அதை பச்சை மிளகாய் ஒன்று தான் சேர்த்துருக்கோம். அதனால் இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சாட் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சுவையான வந்து பார்த்தீங்கன்னா பானி வந்து இப்போ தயாராகிடுச்சு. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு அது எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு, அதாவது என்னதுன்னா பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு, ஒரு வரமிளகாய் எடுத்துட்டேன். இதுக்கு உள்ளையில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு, அதை பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்தியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் சிறிதளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சீரகப்பொடி இல்லைன்னா கரம் மசாலா ஏதாவது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க, அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்மளுக்கு பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி வந்து கடைகளில் வாங்கிக்கலாம், இல்லை வீட்லேயும் தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரிக்குள்ளார இந்த மசாலா வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பானி, அதாவது புதினா கொத்தமல்லி சேர்த்துள்ளீங்களா, அந்த பானி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எப்படி போடுறது அப்படிங்கிறது, சிறிதளவு ஓட்டை போட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பானி ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக இது ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது உடலுக்கு ஆரோக்கியமானது தான். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து கடைகளில் வாங்கினா எந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். இதை வீடுலேயே நீங்கள் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.